சரி. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்ஃபடிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாமம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். ஹரிஹ ஓம். மதுமனிஷ்யே மதுஜனிஷ்யே மதுவக்ஷ்யாமி மதுவதிஷ்யாமி மதுமதீம் தேவேப்யோ வாச முத்யாசகம் சுஷ்ரூஷேண்யாம் மனுஷ்யேப்யா தம்மா தேவா அவந்து சோபாயை பிதரோ நுமதந்து. வேத மந்திரங்களுக்கு அர்த்தம் புரியாமலே ஓதினாலும் பலன் கிட்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அர்த்தமும் தெரிந்து ஓதினால் மந்திரம் வீரியம் பெற்று பலன் அளிக்கும். வேத பாஷ்யப்படி இப்பொழுது ஓதிய வேத வாக்கியங்களின் அர்த்தம் என்னவென்றால், மதுமனிஷ்யே இனிய எண்ணங்களையே எண்ணப் போகிறேன், மதுஜனிஷ்யே இனிமையை உண்டு பண்ணப் போகிறேன், மதுவக்ஷாமி இனிமையை தாங்கப் போகிறேன் வகிக்கப் போகிறேன், மதுவதிஷ்யாமி இனிமையாய் பேசப் போகிறேன், மதுமதீம் தேவேப்யோவாசமுத்யாசம். தேன் சொட்டும் மொழியை தேவர்களுக்கு நான் ஏற்றப் போகிறேன், சுஷ்ரூஷேண்யாம் மனுஷ்யேப்யஹ மனிதர்கள் மேலும் கேட்க விரும்பும் வகையில் பேசப் போகிறேன், தம்மா தேவா அவந்து. இப்படி ஆரம்பிக்கிற என்னை தேவர்கள் பேச்சழகுக்காக காப்பாற்றட்டும், சோபாயை பிதரோனுமதந்து முன்னோர்கள் பிதர்கள் மகிழட்டும். இவ்வாறாக மிக பொருத்தமான வேத மந்திரம் இது நம் முன்னோர்களின் புகழை இனிக்க பேசும் இந்த உபன்யாசத்தின் தொடக்கத்தில். இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு சதுரங்க விளையாட்டில் கணித சாஸ்திரம் என்பது. இன்றைய உபன்யாசத்தில் நீதி கதை பற்றியும் சதுரங்க விளையாட்டு பற்றியும் கணிதம் பற்றியும் கலந்து பேசப் போகிறோம். இதற்கு முந்தைய மூன்று உபன்யாசங்களிலும் கூட கதைகளிலிருந்து நீதிகள் கணித சாஸ்திரம் இதெல்லாம் பார்த்ததுண்டு. இன்றைக்கு செஸ் விளையாட்டு என்பதையும் இவற்றோடு சேர்க்கப் போகிறோம். இன்றைய உபன்யாசத்தை மூணு பாகங்களாக பிரித்து கொள்ளலாம். மூணிலுமே பாரத தேசம், சதுரங்க விளையாட்டு, கணித சாஸ்திரம் என்ற மூன்றுக்கும் உள்ள நெருக்கமான சம்பந்தத்தை பற்றி பேசுவோம். முதலாவது பாகத்தில் இந்த சம்பந்தம் பொதுவாக பார்க்கப்படும். இரண்டாவது பாகத்தில் இது சதுரங்க துரங்க பந்தம் என்று ஒரு லிட்டரரி ஃபீட் மூலமாக பார்க்கப்படும். மூணாவது பாகத்தில் இது மிக பெரிய நம்பர்களை விளக்கும் ஒரு கதை மூலமாக வழங்கப்படும். இந்த மூணுக்கும், அதாவது செஸ், மேத்தமேட்டிக்ஸ், ஏன்ஷியன்ட் இந்தியா, இந்த மூணுக்கும் மிக நெருங்கிய சம்பந்தம் உண்டு. முற்காலங்களிலே வெளிநாட்டவர்கள் பாரத தேசத்தை பாராட்டும் போது முக்கியமாக இந்த மூணையும் பற்றி பாராட்டுவார்களாம். நம் நாட்டவர்கள் வெளிநாட்டுக்காரர்களிடம் பீத்தி கொள்ளும் பொழுது, போஸ்ட் பண்ணி கொள்ளும் பொழுது இந்த மூனை பற்றி பீத்திக் கொள்வார்களாம். எந்த மூனும் மறுபடியும் சொல்கிறேன், சம்ஸ்கிருத நீதி கதைகள், கணித சாஸ்திரம், செஸ் விளையாட்டு என்று மூன்று. இது ஒரு மேற்கோள் கொட்டேஷன்.
The Hindus are said to have boasted of three inventions, all of which indeed are admirable. The method of instructing by apologues, the decimal scale adopted now by all civilized nations, and the game of chess, on which they have some curious treatises. This is from Sir William Jones in his third anniversary discourse. Title of the discourse was On the Hindu. இது சர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவரின் உபன்யாசத்திலிருந்து எடுத்த மேற்கோள். யார் இவர்? 1783 வருஷத்தில் பெங்கால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜாக இந்தியாவுக்கு இங்கிலாந்திலிருந்து வந்தவர் சர் வில்லியம் ஜோன்ஸ். ஃபைலாலஜி என்ற சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட் ஆவதற்கு நிபுணராவதற்கு முதல் படியாக ஏராளமான பாஷைகளை தெரிந்து கொண்டவர். 13 பாஷைகளிலே நிபுணரானவர், 28 பாஷைகளிலே பரிச்சயம் பெற்றவர். இந்திய கலாச்சாரத்தில் தன்வயம் இழந்தவர், சொக்கி போனவர். கல்கத்தாவில் ஏசியாட்டிக் சொசைட்டியை நிறுவினவர். பண்டைய பிராச்சீன கிரேக்க பாஷையும் லத்தீன் பாஷையும் லாட்டின் சம்ஸ்கிருதத்தை மூலமாக கொண்டவை என்று பிரச்சாரம் பண்ணினவர். இந்த மூன்றுக்கும் ஒரு மாதிரிபாஷை இருக்கக்கூடும் என்று ஹேஷ்யம் பண்ணினவர். அவர் கூறிய மேற்கோளிலே மூணும் கலந்திருந்தது, சம்ஸ்கிருதம், மேத்தமேட்டிக்ஸ், செஸ். இது மேற்கோளிலே மாத்திரமில்லை, அவருடைய லைஃபிலேயே இந்த மூணும் கலந்திருந்தன. அது எப்படி என்றால், அவருடைய அப்பா ஃபாதர் ஒரு மேத்தமெட்டிஷியன், அவர் மேத்தமெட்டிஷியனின் மகன். இவர் செஸ் குறித்து லாட்டின் பாஷையில் பொயம் எழுதினவர். இன்றைக்கு செஸ் பற்றிய பொயம் நிறைய உண்டு, ஆனால் அவற்றுக்கெல்லாம் முதலான பயம் லாட்டின் பாஷையில் வில்லியம் ஜோன்ஸ் எழுதின செஸ் பற்றின பயம். மூன்றாவதாக, அவர் சம்ஸ்கிருத பாஷையை புகழ்ந்து குவித்தவர், மிகவும் பாராட்டியவர். ஏன்ஷியன்ட் இந்தியா பற்றி ஏராளமாக எழுதியவர். அவர் என்ன சொல்கிறார்? இந்தியாக்காரர்கள் தற்பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் மூணு விஷயத்தில் என்று சொல்லிவிட்டு அது தகும் என்றும் சொல்கிறார். அதில் முதலாவதாக நீதி கதைகளை சொல்கிறார். அவர் நீதி கதைகளை தற்பெருமைக்கு தக்கதாக கூறுவதற்கு என்ன காரணம் என்றால், பஞ்சதந்திரம், கதா சரித்சாகரம், ஹிதோபதேசம் முதலிய ஏராளமான இலக்கிய நூல்கள் இந்த வகையில் சம்ஸ்கிருதத்தில், மகாபாரதத்து கிளைக்கதைகள் நிறைய. அது தவிர சுபாஷித ரத்னாவளி, சுபாஷித ரத்ன பாண்டாகாரம் முதலிய ஏராளமான தொகுப்பு நூல்களில் நீதிகள். வேறு எந்த கலாச்சாரத்திலும் இல்லாத அளவுக்கு நீதி போதனைகள் மிகவும் அதிகம் இந்திய கலாச்சாரத்தில். அதனால் இது தகும் தொகும் என்கிறார். இரண்டாவதாக கணிதம் பற்றி கூறுகிறார். மேத்தமெட்டிக்ஸில் ஒரு அச்சீவ்மெண்டை காட்டுகிறார், டெசிமல் ஸ்கேல் என்று. அது பெரிய அச்சீவ்மெண்ட். இதை பற்றி வாஸ்தகமாகவே மெய்யாகவே பெருமைப்பட நிறைய உண்டு. இதை பற்றி தனியாக ஒரு நாள் நாம் பார்க்க போகிறோம். மூணாவதாக செஸ் விளையாட்டை சொல்கிறார். செஸ்ஸை பற்றி குறிப்பிடும்போது என்ன சொல்கிறார் சர் வில்லியம் ஜோன்ஸ்? இந்த சப்ஜெக்ட் பற்றி நிறைய புஸ்தகங்களை ஏற்றியிருக்கிறார்கள் பாரதியர்கள் அப்படிங்கிறார்.
இந்த மூனையும் பற்றி பாரதீயர்கள் பீத்திக் கொள்வது தகும் என்பதை இண்டீட் ஆர் அட்மிரபிள் என்ற பதங்களால் தெரிவிக்கிறார். இந்த மேற்கோள் சர் வில்லியம் ஜோன்ஸின் கோட் இன்றைய உபன்யாச தலைப்புக்கு மிகவும் ஏற்றது. இந்த மூனையும் சேர்த்து வைத்து பார்ப்பதுதான் இன்றைய உபன்யாசத்தின் நோக்கம். செஸ் என்கிற விளையாட்டு பாரத தேசத்தில்தான் ஆரம்பமாச்சு. இது சர்வசம்மதம், சதுரங்கம் என்று அதன் பெயர். இங்கே சதுரங்கம் என்றால் சைன்யத்தின் நாலு அங்கங்கள், ரத கஜ துரக பதாதி என்று சொல்வோம். மந்திரி, யானை, குதிரை, சிப்பாய் என்ற நாளை இப்பொழுது வைத்துக் கொண்டிருக்கிறோம். இது தவிர ராஜா, ராணி, கிங், குவீன், இதெல்லாம் சதுரங்க காய்கள். இன்றைக்கு சரியாக 100 வருஷங்களுக்கு முன்னர், அதாவது இப்பொழுது 2013 வருஷம் நடக்கிறது, 1913 வருஷத்திலே ஹிஸ்டரி ஆஃப் செஸ் என்று ஒரு புஸ்தகம் வெளிவந்தது இங்கிலீஷ்ல. ஆதர் HJR முர்ரே, அதில் 900 பக்கங்கள், பெரிய புஸ்தகம். இன்றைக்கும் கூட அது விலைக்கு கிடைக்கிறது, பாப்புலரான புக். அதில் செஸ் ஹிஸ்டரி சொல்லும் பொழுது பாரத தேசத்தில் தான் செஸ் விளையாட்டு ஆரம்பமாச்சு என்பதையெல்லாம் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு சரியாக 50 வருஷங்களுக்கு முன், அதாவது 1963 வருஷத்தில் இதன் சுருக்கம் அப்ரிட்ஜ்டு வெர்ஷன் வேறொரு சிறிய புஸ்தகமும் வெளிவந்தது. இப்போது செஸ் விளையாட்டுக்கு ஏராளமான புஸ்தகங்கள் இருக்கின்றன. பிராச்சீன காலத்திலே கூட ஏராளமான சம்ஸ்கிருத புஸ்தகங்கள் இருந்தனவாம். நமக்கு கூட 2-3 புஸ்தகங்கள் சம்ஸ்கிருதத்தில் கிடைக்கின்றன. மற்ற எத்தனையோ விளையாட்டுகளுக்கு புஸ்தகமே கிடையாது என்ற நிலையம் உண்டு. இந்த செஸ் விளையாட்டு ராஜாக்களுக்கான விளையாட்டு. யார் முதலில் கண்டுபிடித்தார், எந்த ராஜா முதலில் பயன்படுத்தினார் என்றெல்லாம் கேட்டால் நிர்ணயமாக பதில் சொல்ல முடியாது. ஆனாலும் இதற்கெல்லாம் விடைகள் கூட சில புஸ்தகங்களில் கிடைக்கின்றன, இங்கிலீஷ் புஸ்தகங்களில். ஒருவர் எழுதுகிறார், 4ஆம் நூற்றாண்டில் பல்ஹைத் என்கிற ராஜா என்கிறார். இன்னொருவர் எழுதுகிறார், ஷர்ஹாம் என்கிற ராஜா சபையில் இது வந்தது என்கிறார். 2 பேரும் ஒரே மாதிரியாக எழுதுகிறார்கள், சிஸ்ரா என்கிற பிராமணரால் கண்டுபிடிக்கப்பட்டது என்று. அவர் பெயர் சேஷன் என்று இருக்குமோன்னு தெரியவில்லை. ஜார்ஜ் கேமவ் என்பவர் பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 1904ஆம் வருஷத்தில் ரஷ்யாவில் பிறந்து பிறகு அமெரிக்காவில் தங்கினார், பிசிக்ஸ் சயின்டிஸ்ட். அவர்கிட்ட என்ன விசேஷம்னா, பாமரர்கள் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி சயின்ஸ் பத்தி ஏராளமா எழுதியிருக்கார், ரொம்ப பாப்புலர். அவருடைய 1, 2, 3, etc. என்ற புத்தகம் பற்றி ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். அந்த புஸ்தகத்தில் தான் இந்த தகவல் கூட கிடைக்கிறது. அதிலிருந்து ஒரு கதை கூட 3ஆம் பாகத்தில் பார்க்க போகிறோம். செஸ்ஸுக்கும் மேத்தமெட்டிக்ஸுக்கும், சதுரங்கத்துக்கும் கணித சாஸ்திரத்துக்கும் என்னென்ன சம்பந்தங்கள் என்று பார்த்தால், நிறைய. இரண்டும் மனோவினோத்துக்கானவை, என்டர்டைன்மெண்ட். இரண்டும் மூளை வளர்ச்சி பயிற்சிக்கேற்றவை, ரெண்டிலையும் பிரெயின் டீசர்ஸ் உண்டு. இரண்டும் பண்டைய பாரதத்தில் வளர்ந்தவை, ஏன்ஷியன்ட் இந்தியா. இரண்டும் இன்றைக்கும் லட்சக்கணக்கானவர்களால் கற்கப்படுபவை, மாடர்னஸ். இரண்டும் மனதை ஒருமுகப்படுத்தல், அதாவது கான்சன்ட்ரேஷன், கற்பனை வளம், அதாவது இமேஜினேஷன், தர்க்கித்தல், அதாவது லாஜிக், திட்டமிடுதல், அதாவது ஸ்ட்ராட்டஜி, மதிப்பீடு, அதாவது அசஸ்மெண்ட் முதலிய சாமர்த்தியங்களை மேம்படுத்துபவை.
இவ்வளவு பரஸ்பர சம்பந்தம் இருப்பதால் தான் செஸ்ஸுக்கும் மேத்தமெட்டிக்ஸுக்கும் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருப்பதால் தான் நமது செஸ் வேர்ல்டு சாம்பியன் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் என்பவருக்கு ICM 2010 அதாவது இன்டர்நேஷனல் காங்கிரஸ் ஆஃப் மேத்தமெட்டிஷியன்ஸ் 2010 வருஷத்தில் கௌரவ டாக்டர் பட்டம் மேத்தமெட்டிஷியன்கள் சார்பில் வழங்க வேண்டும் என்று ஒரு ப்ரப்போசல் வந்தது. சரி, இப்பொழுது நாம் முதல் பாகத்தில் இருக்கிறோம். பாரத தேசம், செஸ் விளையாட்டு, கணித சாஸ்திரம் என்ற மூன்றுக்கும் பரஸ்பரம் நெருங்கிய தொடர்பு என்ற விஷயம், இது பற்றி இன்னொரு மேற்கோள் பார்க்க போகிறோம். பாரதிய வித்யா பவன் என்கிறது ஒரு பெரிய நல்ல ஆர்கனைசேஷன். அவர்கள் வெளியிட்டுள்ள நிறைய புஸ்தகங்களில் 2006 வருஷத்தில் ஒரு புஸ்தகம் வாட் இந்தியா ஷுட் நோ என்ற தலைப்பு. அந்த புஸ்தகத்தை எழுதியவர்கள் ரெண்டு பேர், லக்ஷ்மிகாந்தம், வசுந்தரா தேவி என்று இரண்டு கணித பேராசிரியர்கள், மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ். இந்த ரெண்டு பேரும் அமெரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்கள். இந்திய கலாச்சாரத்தின் சிறப்பை மிக நன்றாக ஆங்கில வாசகர்களுக்கு புரிய வைக்கிறார்கள் இந்த புஸ்தகத்தில். அதில் 219 பக்கத்தில் அவர்கள் ஒரு மேற்கோள் காட்டுகிறார்கள். வேறொரு ஆத்தரிடமிருந்து கோட் பண்ணுகிறார்கள். வில்லியம் கில்பர்ட் என்பவர் அந்த ஆத்தர். அவர் எழுதின புஸ்தகம் பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியா என்பது. அந்த புஸ்தகத்தில் எழுதிய வாசகம் இது. அந்த புஸ்தகம் 1944 வருஷத்தில், 65 வருஷங்களுக்கு முன் வெளியான சிறிய புஸ்தகம். மொத்தமே 100 பக்கங்களுக்குள் தான் இருக்கும். இவ்வளவு சுருக்கமான புஸ்தகத்தில் கூட பாரதத்தின் பெருமையை கச்சிதமாக சொல்லியிருக்கார் அவர். அதிலிருந்து ரெண்டு வாக்கியங்கள் இப்பொழுது மேற்கோள். இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் கல்ச்சர், தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தி இந்தியன் பீப்புள்ஸ் இன் ஆல் ஃபீல்ட்ஸ் ஹாஸ் பீன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஃப்ரம் இந்தியா வி ஆர் செட் டு ஹாவ் டிரைவ்டு டொமஸ்டிக் பவுல்ட்ரி, ஷெல்லாக், லெமன்ஸ், காட்டன், ஜூட், ரைஸ், சுகர், இண்டிகோ, தி பஃபலோ, சின்னாமன், ஜிஞ்சர், பெப்பர், சுகர் கேன், தி கேம்ஸ் ஆஃப் செஸ், பச்சீசி அண்ட் போலோ, தி ஜீரோ கான்செப்ட், தி டெசிமல் சிஸ்டம், தி பேசிஸ் ஆஃப் சர்டன் ஃபைலாலஜிக்கல் கான்செப்ட், எ வெல்த் ஆஃப் ஃபேபிள்ஸ் வித் மார்ஸ் இம்போர்ட், அண்ட் அஸ்டானிஷிங் வெரைட்டி ஆஃப் ஆர்டிஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் and innumerable ideas in philosophy and religion such as asceticism and monasticism. கடைசியானது monasticism. Quote ends. இவர் ஏன் ஆல் ஃபீல்ட்ஸ் என்று சொல்கிறார்? அவர் தன் லிஸ்டில் இல்லாத பலவற்றையும் சேர்த்துக் கொள்வதற்காகவும், சொல்லப்போனால் எல்லா துறைகளிலுமே இந்தியா முன்னேறி இருந்தது என்பதற்கு கல்வித்துறை, விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை, கலைத்துறை என்பவையாக இப்பொழுது மேலே சொன்னவையெல்லாம் ஒரு மாதிரிக்காக மட்டுமே, சாம்பிள்ஸ் என்று நமக்கு தெரிவிப்பதற்காகவா? இதற்கு முன் சொன்ன கோட்டிலே வில்லியம் ஜோன்ஸ் குறிப்பாக 3 சொன்னார், செஸ், மேத்தமெட்டிக்ஸ், நீதி கதைகள் என்று. இப்பொழுது கில்பர்ட் நிறைய சொல்லி இருக்கிறார், ஆனால் ஜோன்ஸ் சொன்ன 3 இதிலும் விடுபடவில்லை என்பதை கவனிக்கிறோம். இந்த 3 இதிலும் உண்டு.
இதில் கூறிய ஜீரோ பற்றியும் டெசிமல் ஸ்கேல் பற்றியும் நாம் தனியாக பிறகு வேறொரு நாள் பார்க்க போகிறோம். சர்க்கரை, பஞ்சு முதலிய பொருள்களை அவர் அடுக்கியிருக்கிறாரே, இந்த வஸ்துக்களுக்கு வெவ்வேறு பாஷைகளில் இருக்கும் பெயர்கள் கூட சம்ஸ்கிருதத்திலிருந்து வந்தவை என்ற விளக்கம் வேறு சில புஸ்தகங்களில் இருக்கிறது. இப்பொழுது நாம் வேறு சில புஸ்தகங்களுக்கு போக போகிறோம். செஸ் பற்றி தெரிந்து கொள்ள சப்த கல்ப துருவம் என்ற சம்ஸ்கிருத புஸ்தகம், வாசஸ்பத்யம், இதுவும் பெரிய சம்ஸ்கிருத களஞ்சிய நூல், என்சைக்ளோபீடியா சம்ஸ்கிருதத்தில். அது தவிர என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா என்பது ஆங்கில களஞ்சிய நூல். இதிலெல்லாம் செஸ் பற்றி நமக்கு நிறைய தகவல், எல்லாம் இந்த மூன்றையும் கனெக்ட் பண்ணித்தான் கிடைக்கின்றன சுவாரஸ்யமான தகவல்கள். ஒரு 7-8 தகவல்களை மாத்திரம் இப்பொழுது பார்ப்போம் இந்த புஸ்தகங்களிலிருந்து. செஸ் பற்றி நிறைய சம்ஸ்கிருதத்தில் புஸ்தகங்கள், கியூரியஸ் ட்ரீட்டிசஸ் இருந்ததாக வில்லியம் ஜோன்ஸ் சொல்கிறாரே, அவை என்ன புஸ்தகங்கள், இந்த புஸ்தகங்களின் பெயர்கள் என்ன, அதெல்லாம் கிடைக்கிறது நமக்கு இப்பொழுது தகவல் இந்த புஸ்தகங்களில். சதுரங்க வினோதம் என்று பிரத்யேகமாக செஸ் விளையாட்டுக்கென்றே ஒரு சம்ஸ்கிருத புஸ்தகம் இன்றைக்கும் கிடைப்பது. அது தவிர தித்யாதி தத்துவம், திதி ஆதி தத்துவம் என்று ஒரு பெரிய புஸ்தகத்திலே தனி சாப்டர் உண்டு செஸ் விளையாட்டுக்காக. செஸ் விளையாட்டுக்கான விதிமுறைகளை வர்ணிக்கிற சம்ஸ்கிருத புஸ்தகம் இது. இதிலிருந்து நாம் ஒரு ஸ்லோகத்தை கூட பார்க்க போகிறோம். இது தவிர அஷ்டாதச புராணங்களில் ஒன்றான பவிஷ்ய புராணம் என்பது நம் கணக்குப்படி 1000 வருஷங்களுக்கு முற்பட்டது. மேலை நாட்டு ஹிஸ்டாரியன்ஸ் கூட 550 BC என்பதில் இந்த புராணத்தை கொண்டு வருகிறார்கள். மற்ற புராணங்களை இன்னும் முன்ன முற்காலத்தில் சொல்கிறார்கள். இந்த பவிஷ்ய புராணம் என்பதில் செஸ் விளையாட்டினுடைய வர்ணனை இருக்கிறது. யுதிஷ்டிரருக்கும் வியாசருக்கும், யுதிஷ்டிரர் என்கிற ராஜாவுக்கும் வியாசர் என்கிற மகர்ஷிக்கும் நிகழ்ந்த உரையாடல், ஒரு கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன் தித்யாதி தத்துவம் என்கிற புஸ்தகத்தில் இருந்து இப்பொழுது கொடுக்கிறோம். யுதிஷ்டிர உவாச அஷ்டகோஷ்டாஞ்ச யா க்ரீடா தாம் மே ப்ரூஹி தபோதன. யுதிஷ்டிரர் கேட்கிறார் வியாசரிடம், 8-8 கட்டங்கள் போட்டு ஒரு விளையாட்டு நாம் விளையாடி கொண்டிருக்கிறோமே, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக எமக்கு தெரிவிப்பீராக தபோதனரே என்று வியாசரை கேட்கிறார். வியாச உவாச அஷ்டௌ கோஷ்டான் சமாலிக்க, அவர் செஸ் போர்டு எப்படி இருக்கும் என்பதை விவரிக்கிறார். அதற்கு பிறகு ராஜ்ஞோ வாமே கஜம் குர்யாத் தஸ்மாத் அஸ்வம் ததஸ்தரிம். விளையாட்டின் ஆரம்பத்தில் ராஜாவை, யானையை, குதிரையை எந்தெந்த பொசிஷனில் வைக்க வேண்டும் என்பதையும் விவரிக்கிறார். அக்ர ஏவவதீயாதி பலம் ஹந்த்யக்ர கோணகம் யதேஷ்டம் குஞ்சரோயாதி சதுர்திக்ஷு மஹீபதே திரியக் துரங்கமோயாதி லங்கயித்வா த்ரிகோஷ்டகம். ஒவ்வொரு வகையான காயும் எப்படி மூவ்மெண்ட் வைத்திருக்கும், யானை எந்தெந்த திசைகளில் போகலாம், வடி என்று அவர் பதாதியை சொல்கிறார், சிப்பாய் எந்த வழியில் போகலாம், குதிரையினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், திரிகோஷ்டகம் 3 கட்டம் தள்ளி போகும், அதுவும் எப்படி 3 கட்டம், அதையெல்லாம் விவரிக்கிறார் வியாசர். சிப்பாய் முன்பக்கம் மட்டும்தான் நகரலாம், யானை 4 திசைகளிலும் ஏதோ ஒன்றில் நகரலாம், குதிரை குறுக்காக 3 கட்டங்கள் நகரும் என்றெல்லாம் விதிமுறைகள் சொல்லப்பட்டுள்ளன. இதை எதற்காக பார்த்தோம், மிகவும் பழங்கால பாரதத்தில் செஸ் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் இருந்தது. ஆனால் இந்த புஸ்தகங்களை பார்த்தால் செஸ் விளையாட்டில் எத்தனையோ வேரியேஷன்ஸ் இருப்பதாக தெரிகிறது.
இந்த சம்ஸ்கிருத புஸ்தகத்திலே நாலு பேர் சேர்ந்து விளையாடுகிற செஸ் பிரஸ்தாபிக்கப்படுகிறது. என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகாவில் ஹிந்துஸ்தான் வாஸ் தி கிரேடில் ஆஃப் செஸ் என்ற வாக்கியம் இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னோம், முர்ரே என்பவர் செஸ்ஸின் சரித்திரம் என்று ஒரு முழு புஸ்தகம் 900 பக்கங்களில் எழுதியிருக்கிறார் என்பது. இன்றைக்கும் கிடைக்கிறது அந்த புஸ்தகம். இவற்றையெல்லாம் வைத்து பார்த்தால் இந்த விளையாட்டு கிமு 400 தொடங்கியது என்று சில பேர் சொல்கிறார்கள், குப்தர்களின் காலத்தில் வளர்ந்தது என்று சில பேர் சொல்கிறார்கள், கிழக்கிந்தியாவில் பிறந்தது என்று சில பேர் சொல்கிறார்கள், அதற்கும் முன்னேயே இருந்தது என்று சில பேர் சொல்கிறார்கள். இவர்கள் கூறுவது எல்லாம் உண்மையாயிருக்க முடியும். இப்பொழுது செஸ்ஸுக்கும் சம்ஸ்கிருத சாகித்யத்துக்கும் சான்ஸ்கிரிட் லிட்டரேச்சர் அதற்கும் இருக்கிற சம்பந்தத்தை பார்க்க போகிறோம். அதை லேசாக பார்த்துவிட்டு முதல் பாகத்தை முடித்து விடுவோம். ரூப்திரகன் என்று ஒருவன் காஷ்மீரக்காரன், அவன் காவ்யாலங்காரம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறான். அந்த காவ்யாலங்காரத்தில் சித்திர பந்தங்கள் எப்படி எப்படி இருக்கலாம் என்று விளக்குகிறான். ஸ்லோகங்களில் வேடிக்கை பண்ணுவது விதுர நீதியில் மகாபாரதத்திலேயே இந்த சித்திர காவியங்களை பற்றி பிரஸ்தாபம் உண்டு. அந்த காவ்யாலங்காரத்திலிருந்து ஒரு ஸ்லோகம், தச்சக்ர கட்க முசலைஹி வாணாசன சக்திசூலஹலைஹி சதுரங்க பீட விரசித இதில் சதுரங்க பலகையில் தேரின் கதி, யானையின் கதி, குதிரையின் கதி முதலிய ரீதியில் படிப்பதால் சித்திரபந்தங்கள் வரும். சித்திரபந்தங்கள் வரும் என்கிறாரே, இவற்றுள் துரகபந்தம் என்பது பிரசித்தமாக இருக்கிறது. குதிரை போகிற வழியில் போவது. இவரேயும் கூட ஒரு உதாரணம் காட்டியுள்ளார், பின்னால் பார்க்க போகிறோம். சம்ஸ்கிருத சாகித்யத்தில் செஸ் விளையாட்டு பங்கு பெறும் வகை இது பந்த காவியங்கள் மூலமாக. இதை பற்றி காண்பதற்காக நாம் இப்போது முதல் பாகத்தை முடித்துக்கொண்டு இரண்டாம் பாகத்தை ஆரம்பிக்கலாம். இரண்டாவது பாகம் செஸ் சம்பந்தப்பட்ட நைட்ஸ் டியூர் ப்ராப்ளம் என்று ஒரு ப்ராப்ளம். இதை புகழ்பெற்ற ஐரோப்பிய கணிதக்காரர்கள் யூரோப்பியன் மேத்தமெட்டிஷியன்ஸ் 18 விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளத்தை. அது இவ்வாறு இருக்க அதைவிட பெரியதொரு ப்ராப்ளத்தை இந்தியர்கள் 1000 முன்னதே தீர்த்து விட்டிருந்த கதை ஒன்றை பார்க்க போகிறோம். அதுதான் சதுரங்க துரங்க பந்த கதை. There was for a long time a mathematical problem known as the Knight's Tour problem. K-N-I-G-H-T, Knight. Chaturanga Turangam. It involved the moves of the knight pawn on an empty chess board. The problem posed was to move the knight so that it visits every square, each one of the 64 squares on the board, but only once. And at the end of the tour, it must come back to the square from which it began. The first mathematician to investigate the Knight's Tour problem was Leonhard Euler, 1707 to 1783 AD. A Swiss mathematician. Since then, it has come to be known as Euler Chess Knight problem. இது மிகவும் பிரசித்தமான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வந்துவிட்டாலும் இதைவிட இன்னும் அதிகமான ஜெனரல் ப்ராப்ளம்ஸ் இன்னும் அட்டாக் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆயிலர் பற்றி சில வார்த்தைகள். இப்பொழுது சில வருஷங்களுக்கு முன் நாம் அவருடைய 300 விழாவை கொண்டாடினோம், 3rd centenary. அவர் பற்றி சொல்பவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட்
பெஸ்ட் மேத்தமெட்டிஷியன்ஸ் எவர் என்றார்கள். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ரோலிஃபிக் மேத்தமெட்டிஷியன்ஸ் எவர் என்றெல்லாம் அவரை பாராட்டுகிறார்கள். இன்றைக்கும் கூட மேத்தமெட்டிக் சப்ஜெக்ட்லே ஆயிலர்ஸ் கான்ஸ்டன்ட், ஆயிலர் டயக்ராம், ஆயிலரியன் சர்க்கியூட், ஆயிலர்ஸ் ஐடென்டிட்டி, ஆயிலர்ஸ் ஃபார்முலா ஃபார் பிளேனார் கிராஃப், ஆயிலர் பெர்னோலி பீம் ஈக்குவேஷன், ஆயிலர் ப்ராடக்ட் ஃபார்முலா, ஆயிலர்ஸ் டோஷன்ட் ஃபங்க்ஷன் என்று அவருடைய பெயரில் எத்தனையோ இருப்பதற்கு, எத்தனையோ மேத்தமெட்டிக்ஸ் பிரான்ச்சுகளில் எத்தனையோ விஷயங்கள் அவருடைய பெயரில் இருக்கு. அதுக்கு காரணம், அவர் 70-80 சம்புட்டங்களுக்கு வரும்படி 70-80 வால்யூம்ஸ் நிறைய ஆராய்ச்சி பண்ணி குவித்து வைத்திருக்கிறார். கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் ஆயிலர் என்பது ஒரு ஷெல்ஃப் மொத்தம் வரும். இவ்வளவு புகழ் வாய்ந்த ஆயிலர் 1759 வருஷத்திலே தி பைசெக்டட் நைட்ஸ் டியூர் ப்ராப்ளம் என்பதை சால்வ் பண்ணியிருக்கிறார். பைசெக்டட் என்றால் சதுரங்க பலகையை ரெண்டு பாதியாக பிரித்து கொண்டு அதில் இருக்கும் 8-8 64 கட்டங்களில் முதலில் 4-8 32 கட்டங்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு அதில் இந்த நைட் டியூர் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வேண்டும். இவருக்கு முன்னமேயே இந்தியாவில் இதை சால்வ் பண்ணி அதற்கும் மேல்படியாக விசித்திர ஸ்லோகங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியாது. அவருடைய டிஸ்கவரி இண்டிபெண்டன்ட் ரீடிஸ்கவரி. சுவாமி தேசிகன் பாதுகா சகசிரத்தில் துரக பத பந்தம் எழுதியிருக்கிறாரே, அதுலேயும் பைசெக்டட் நைட் டியூர் ப்ராப்ளம் சால்வ் ஆகியிருக்கிறது. பாதுகா சகசிரத்தில் சுவாமி தேசிகன் கொடுத்துள்ள துரக பந்த ஸ்லோகங்கள் மிக நன்றாக இருப்பதால் பிரசித்தமாக இருக்கின்றன. சில வருஷங்களுக்கு முன்னே தஞ்சாவூரிலே சாஸ்திரா யூனிவர்சிட்டியிலே கல்வெட்டாக இதை பொறித்து வைத்திருக்கிறார்கள். துரங்க பந்தம் என்றால் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். ஒரு அனுஷ்டுப் ஸ்லோகம், அனுஷ்டுப் ஸ்லோகம் என்றால் வரிக்கு 8 எழுத்துகள் மூலம் 4 வரிகள் கொண்டதாக இருக்கும். கட்டத்துக்கு ஒரு எழுத்து வீதம், அதை சதுரங்க பலகையில் எழுதினால் பாதி பலகை நிரம்பும். இதில் முதல் வரி முதல் எழுத்தில் ஆரம்பித்து குதிரையின் கதிப்படி வெவ்வேறு கட்டங்களுக்கு போய் 32 கட்டங்களையும் 32 மூவ் நைட்ஸ் மூவ் அதன்படியாக போக முடியுமா? ஒரு தடவை புகுந்த கட்டத்தில் மறுபடி புகக்கூடாது என்பது நிபந்தனை. இது சாத்தியம் என்கிறது மேத்தமேட்டிக்ஸ். இது பல வழிகளில் சாத்தியமாகலாம். அவற்றுள் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதன்படி ஸ்லோகத்தை படிக்கவும், எழுத்துகளின் வரிசை கிரமத்தை ஹார்ஸ் மூவ்மெண்ட் படி மாற்றி புதுசாக படிக்கவும். இந்த புது வரிசையில் எழுத்துக்களை படித்தால் இதே 32 எழுத்துகள் வேறொரு கிரமத்தில் வருமே, அது ஒரு புதிய அனுஷ்டுப் ஸ்லோகம் தரும். அந்த அனுஷ்டுப் ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் கிடைக்க வேண்டும். இது மிக கடினம். ஏனென்றால் முழு ஸ்லோகத்துக்கும் அநாக்கிரமாக ஒன்றை எழுதிவிட்டு அது பொருளுடையதாய் அமைவது அபூர்வம் இல்லையோ? சம்ஸ்கிருத வொகபுலரியில் ஆளுமை கொண்டவர்கள், மகாகவிகள் இந்த அரும்பெரும் சாதனையை, அச்சீவ்மெண்ட்டை புரிந்திருக்கிறார்கள். பாதுகா சகஸ்ரத்தின் 929 ஸ்லோகத்திலிருந்து இந்த ரீதியில் மாற்றி அமைத்தால் 930 ஸ்லோகம் வருகிறது. இரண்டு ஸ்லோகங்களிலும் ஒரே செட் ஆஃப் லெட்டர்ஸ், இரண்டு ஸ்லோகங்களும் பாதுகையை போற்றுபவை. இது ஒரு ஃபீட். இந்த சாக்கிலே இந்த ஸ்லோகங்களில் ஒன்றுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லி நாம் இன்று பாதுகையின் அருளை பெறுவோம். சத் என்கிற பரமபுருஷனின் பாதுகையே உறுதியாக நிலைத்துவிட்ட குற்றங்கள் கொண்டவர்கள் எங்களுக்கு போன்றவர்கள் எங்களால் என்றும் ஆராதிக்கத்தக்கவள் நீ. ஏனெனில் நீ துன்பங்களையும் வேண்டாதவற்றையும் ஒழித்து விடுகிறாய். நீ நாதமுள்ளவள்,
என்னை ரங்கராஜனின் திருவடிக்கு அழைத்து செல். அடுத்த ஸ்லோகத்தின் அர்த்தம், ஸ்திதா நிலை பெற்றவள், சமய ராஜத்தா சமயத்தில் விளங்குபவர்களை காப்பவள் என்று ஆரம்பிக்கிறது. தேசிகனுக்கு முன்னுமேயே கூட ஒரு சிலர் இந்த செஸ் மேத்தமேட்டிக்ஸ் அச்சீவ்மெண்ட் பண்ணி இருக்கிறார்கள். தேசிகனுக்கு பின்னாலும் கூட ஒரு சிலர் இதை சாதித்திருக்கிறார்கள். இருந்தாலும் இது மிக அபூர்வம்தான். ருத்ரடரின் உதாரணத்தில் துரக கதிப்படி வரும் ஸ்லோகம் அது வேறு மாதிரியாக இருக்கிறது, தேசிகன் ஸ்லோகம் மாதிரி இல்லை. என்ன வித்தியாசம் என்றால், தேசிகர் ஸ்லோகத்தில் துரக கதிப்படி போட்டால் இன்னொரு ஸ்லோகம் வருகிறது, ருத்ரடரின் ஸ்லோகத்தில் துரக கதிப்படி போட்டால் வரும் இன்னொரு ஸ்லோகம் முதல் ஸ்லோகமாகவே இருக்கிறது. அது எப்படி சாத்தியம் என்றால், பல எழுத்துக்களை திருப்பி திருப்பி போடுகிறார் இந்த ருத்ரடர். ருத்ரடரின் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். சேனா லீலி லீனா நானா லீனா நானா நாலி லீலி நாலி நாலி லேனா லீனா லீலி லீனா நானா நாளி என்று. இது முதலில் சம்ஸ்கிருத ஸ்லோகம்தானா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் கஷ்டப்பட்டு இதற்கு அர்த்தம் சொல்கிறார்கள். இதை அதிகமாக பாராட்டுவதா, வேறொரு ஸ்லோகம் வந்தாலும் அதற்கும் அர்த்தம் வருகிறது என்பதை அதிகம் பாராட்டுவதா என்பது தெரியவில்லை. இரண்டும் இரண்டு விதமான ஃபீட்டாக இருக்கிறது. இரண்டுமே பிரமிப்பை ஏற்படுத்துகின்றன. இதை கேள்விப்பட்ட ஆங்கிலேய அறிஞர் ஒருவர் புதிய ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் இருக்கும் என்பதை தான் நம்பவில்லை என்கிறார். அவருடைய வாசகம், மொர்ரே மெயின்டைன்ஸ் தட் தி வெர்ஸ் ஆல்சோ மேக்ஸ் சென்ஸ் வென் ரெட் நார்மலி. This may be true for the simpler cures, but seems very improbable to me in the case of the night's cure. இது early history of night's cures என்கிற வெப்சைட்டில் பார்க்கலாம். ஆனால் நம்ப முடியாத ஒன்று நிகழ்ந்திருப்பதை நாம் பிரத்யக்ஷமாக காண்கிறோமே. சம்ஸ்கிருத ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றனவே, அவர் நம்பாதது வாஸ்தவத்தில் நடந்திருக்கிறது. ரத்னாகரர் என்று ஒருவர் ஹர விஜயம் என்று ஒரு காவியம் எழுதியிருக்கிறார் ஒன்பதாம் நூற்றாண்டில். ஒன்பதாம் நூற்றாண்டு என்றால் தேசிகனுக்கு முற்பட்டவர். அதில் ஒரு ஸ்லோகம் துரக பந்தத்தில் அமைத்திருக்கிறாராம். நான் இன்னும் அந்த ஸ்லோகத்தை பார்க்கவில்லை. ஆனால் வேறு சில துரகபந்த ஸ்லோகங்களை பார்த்திருக்கிறேன். பிற்காலத்தில் வெங்கடாத்ரி கவியின் லட்சுமி சகஸ்திரத்தில் ஒரு உதாரணம், போஜராஜனின் சரஸ்வதி கண்டாபரணத்தில் துரகபந்த ஸ்லோகம் உண்டு, லைப்ரரியில் கிடைக்கிறது. ஈஸ்வர சதகம் என்னும் காவியத்திலும், சித்திர பிரபஞ்சம் என்னும் காவியத்திலும், சித்திர காவிய கௌதுகம் என்னும் காவியத்திலும் துரகபந்த ஸ்லோகங்கள் இருப்பதையெல்லாம் தொகுத்து சித்திரம் என்ற தன் புஸ்தகத்தில் சேர்த்திருக்கிறார் பாலசுப்பிரமணியன் என்பவர். 2010 வருஷத்தில் ராஷ்டிரிய சம்ஸ்கிருத சம்ஸ்தானம் தில்லியில் வெளியிட்டிருக்கிறது இந்த புஸ்தகத்தை. நாம் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோமே, நைட் கியூர் ப்ராப்ளம் என்ற மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் உண்டு. டிமாயுலே சொல்யூஷன், ஆயிலர் சொல்யூஷன், வேண்ட்ரமாண்டி சொல்யூஷன், வான்ட்ராஃப் சொல்யூஷன் என்கிற நாலு சொல்யூஷன்கள் பிரசித்தமாக இருக்கின்றன. ஆனால் சம்ஸ்கிருத அபிமானிகளுக்கு இந்த தீர்வை ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகத்தினாலேயே சொன்னால் ரசிக்கும். இது ஒரு ஸ்லோகம், அமரச்சந்திரரின் காவ்ய கல்ப லதா விருத்தி என்கிற புஸ்தகத்தில் இருந்து. இந்த ஸ்லோகம் சதுரங்க துரங்க பந்தம் கிடையாது. ஆனால் நைட் ஸ்டியூர் ப்ராப்ளத்தை எந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வைத்துக் கொண்டு சால்வ் பண்ணலாம் என்கிற விடையை தருகிற ஸ்லோகம். ஸ்ரீ த்ரிம்ஷன் நவவிம்சதி த்ரயதின ஸ்ரீகண்ட ஷட்விம்சதி
இந்து உனாவிம்ஷதி யுக்ம பௌஷதஸ்தாவே கத்ரயோவிம்ஷதி சத்ரிம்ஷத்விப சத்கலா புவன தத் ஷட்வர்க்க வர்ணாம் சுமதி சேனாபக்ஷ சுலக்ஷணஸ்வர சபா சார்க்க த்விவிம்ஷாஸ்வ என்று ஸ்லோகம். கொஞ்சம் அர்த்தம் கஷ்டம்தான், ஆனால் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரிந்தவர்களுக்கு அர்த்தம் சுலபம். வரிசையாக எண்களை தான் கொடுத்திருக்கிறார். ஸ்ரீ என்றால் ஒன்று, ஜின என்றால் 24, ஸ்ரீகண்டா என்றால் 11. ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கிறது. ஏகாதச ருத்ரர்கள் என்பதால் ஸ்ரீகண்டா என்றால் 11, 24 தீர்த்தங்கரர்கள் ஜெயின மதத்தில் இருந்த ஜின என்றால் 24 என்று இந்த மாதிரி. இந்து என்றால் 16, பௌஷ என்றால் 29, ப என்றால் 27, ப என்ன நட்சத்திரம், புவன என்றால் 14, சதுர்தச புவனம், த்விப என்றால் 8, அஷ்ட திக்கஜங்கள், தத் என்றால் 21. இதற்கு மாத்திரம் த என்கிற எழுத்து க ஖ க க ங என்ற வரிசையில் 21வது எழுத்தாக இருப்பது காரணமாகலாம். வர்க்கவர்ணம் என்றால் 25, காவிலிருந்து ஆரம்பித்து ம வரைக்கும் இருக்கிற 25 வர்ணங்களுக்கு வர்க்கவர்ணம் என்று பெயர். அம்சுமான் என்றால் 12, சேனா என்றால் 18, பக்ஷம் என்றால் 15, ஒரு பட்சத்தில் 15 நாட்கள் இருக்கும், சார்க்கம் என்றால் 13, 12+1, ஸ்வரா என்றால் 7, சபா என்றால் 28, லக்ஷணா என்றால் 32, ஷரம் என்றால் 5. இவை ஒவ்வொன்றுக்கும் காரணங்களை புரிந்து கொண்டால் இலக்கிய நயம் ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும். இது விசித்திரமாக இருக்கிறது. இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் கடைசியில் என்னவென்றால், 1, 30, 9, 24, 11, 26, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130, 131, 132, 133, 134, 135, 136, 137, 138, 139, 140, 141, 142, 143, 144, 145, 146, 147,
கஷ்டம். ஸ்லோகமாக சொன்னால் சுலபமாக நெற்றுப்பட்டு விடலாம். இதன் விளக்கம் என்னவென்றால், முதல் எழுத்தை முதல் எழுத்தாக வைத்து, இரண்டாவது எழுத்தை 30 எழுத்தாக வைத்து, மூணாவது எழுத்தை 9 எழுத்தாக வைத்து இத்தியாதியாக புது வழி, குதிரையின் வழி, துரகபந்த ஸ்லோகத்துக்கும் இதுதான் வழி வரும் என்பது இதனுடைய அர்த்தம். முதல் கட்டத்திலிருந்து 11வதுக்கு போ, ஏனென்றால் அதில் தான் 2 என்கிற எண்ணை வைத்திருக்கிறோம். அதிலிருந்து 5 கட்டத்துக்கு போ, ஏனென்றால் அதில் தான் 3 என்கிற எண் இருக்கிறது. இத்தியாதியாக புரிந்து கொண்டால் நைட் ஸ்டியூர் ப்ராப்ளம் என்பதற்கு ஒரு சொல்யூஷன் தருகிறது இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகம். காவ்யாலங்காரத்திலேயும் இவ்வாறு ஒரு ஸ்லோகம் உண்டு. ருத்ரட்டர் சுரங்க பந்தம் பண்ணி இருக்கிறாரே காஷ்மீரத்தில், ருத்ரட்டர் இப்பொழுது கிடைக்கும் புத்தகங்களுக்குள் அதுதான் மிக பிராச்சீனமாக இருக்கிறது. சங்கரவர்மன் என்ற ராஜாவின் சபையில் இருந்தவர். இது தவிர சோமேஸ்வரர் என்பவரின் மானசோல்லாசம் 1150 வருஷத்தில், அதாவது இதுவும் தேசிகனுடைய காலத்துக்கு முன்னரே ஒரு தீர்வு கொடுத்திருக்கிறார். பிறகு நீலகண்ட பட்டர் என்பவர் பகவந்த பாஸ்கரம் என்கிற புஸ்தகத்தில் இன்னொரு தீர்வு, இன்னொரு சொல்யூஷன், ஆரம்பித்த இடத்துக்கே கடைசியில் வந்து சேருமாறு ஒரு தீர்வு. இதுவும் ஆயுளின் காலத்துக்கு முற்பட்டது. அதனால் என்ன எழுதுகிறார்கள், இட் இஸ் எ ரிமார்க்கபிள் ஐசோலேட்டட் அச்சீவ்மெண்ட் பீயிங் எ ஃபுல்லி சிம்மெட்ரிக் க்ளோஸ்டு டியூர் பிஃபோர் த ஒர்க் ஆஃப் ஆயுலர் 1759 என்று எழுதுகிறார்கள் வெப்சைட்டில். இணையதளத்தில் இதை தனிப்பட்டது என்கிறார். இதே போல அவரது காலத்தில் வேறு யாரும் கொடுத்திருந்ததாக தெரியவில்லை. தேசிகர் கூட க்ளோஸ்டு டியூர் தரவில்லை. ரிமார்க்கபிள் என்கிறார். இணையில்லாமல் பாராட்டுக்கு உரியதாக இருக்கிறது. தேசிகன் சுமார் 700 வருஷங்களுக்கு முன் வாழ்ந்தவர். கவிதார்க்கிக சிம்மம் என்று, வேதாந்த தேசிகர் என்று, சர்வதந்திர ஸ்வதந்திரர் என்று பிருதங்கள் எல்லாம் பெற்றவர். நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நிலைநாட்டுவதில் சிறந்து விளங்கியவர். நமக்கெல்லாம் ஆதர்ச புருஷர்.
அவர் இந்த செஸ் மேத்தமேட்டிக்ஸில் கை சேர்ந்தவராக இருக்கிறார். ஒரு வாக்கியத்தில் உள்ள எழுத்துக்களை வைத்து அவற்றின் வரிசை கிரமத்தை மட்டும் மாற்றி வேறொரு அர்த்தமுள்ள வாக்கியத்தையோ சொற்றொடரையோ வரவழைப்பது அனாகிராம் என்ற சொல் விளையாட்டு. இப்பொழுதெல்லாம் பிரசித்தமானதுதான். சில உதாரணங்கள் மூலம் இதை புரிந்து கொள்வோம். தான் வாய என்று ஒரு நாலெழுத்து தொடர், வான் தாழ என்பது இதே நாலெழுத்துகளால் வந்த இன்னொரு வேறு பொருள் தொடர். தான் வாழ வான் தாழ, மட்டரகம் என்று ஆறு எழுத்து, இதே ஆறு எழுத்துக்களை மாற்றி அமைத்து கட்டமரம் என்பது இன்னொன்று. அடுத்த உதாரணம் இதைவிட பெரியதாக ஒன்பது எழுத்துகளில், நானார் நீயார் கை வைப்போ என்கிற வாக்கியத்தில் ஒன்பது எழுத்துகள், இதே ஒன்பது எழுத்துகள் இன்னொரு வாக்கியம் வைகை நீர் போனார் நாயா என்பது. இதைவிட இன்னும் அதிகமாக முயற்சி பண்ணுவோம். தேன் மது தித்தித்தது என்பது பத்தெழுத்து வாக்கியம், மதித்து துதித்ததேன் என்பது இன்னொரு வாக்கியம் இதே பத்து எழுத்துக்களை வரிசை மாற்றி வந்தது. தேன் மது தித்தித்தது, மதித்து துதித்ததேன். இதைவிட இன்னும் நீளமாக முயற்சி பண்ணுவோம். அவள் கவிதை படித்தே கற்றும் என்று பதினாலு எழுத்து வாக்கியம், தேள்கடி விபத்தை அகற்றுவம் என்பது இதே பதினாலு எழுத்துகளின் வேறொரு வரிசை கிரமத்தில் வந்த வாக்கியம். இது வேடிக்கையான விளையாட்டு. வேறு வரிசைப்படுத்தினாலும் அர்த்தத்துடன் அமைவது ஆச்சரியமாக இருக்கிறது. இதை வேறு பாஷைகளிலும் பண்ணலாம். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை விளையாட்டு பிரசித்தமானது கூட. ஸ்கூல் மாஸ்டர் என்று ஒன்று, தி கிளாஸ் ரூம் என்பது ஒன்று, இவை ஒன்றுக்கொன்று அநாகிரகம். டெஸ்பரேஷன் என்று ஒரு வார்த்தை, எ ரோப் எண்ட்ஸ் இட் என்று ஒரு சென்டென்ஸ், இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று அநாகிரமானவை. அர்த்தம் கூட பொருத்தமாக வருவதால் வேடிக்கை இதில் அதிகமாகிறது. டெஸ்பரேஷன், எ ரோப் எண்ட்ஸ் இட். அமேசிங் இங்கிலீஷ் என்ற ஒரு புஸ்தகம், ஹானிஷ் ஜார்ஜ் என்றவர் எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்தில் இது போல ஏராளமான உதாரணங்களை பார்க்கலாம். அந்த புஸ்தகத்தில் பதினேழு எழுத்துகள் வரை கூட உண்டு அனாகிரம். இதை புரிந்து கொண்ட பிறகு நாம் இதற்கு மேற்பட்ட ஆச்சரியத்தை காண்பதற்கு தயாராகிறோம். இதே வேடிக்கையை சம்ஸ்கிருதத்தில் பண்ணி நீளத்தை 32 எழுத்துகளாக ஆக்கினால் அது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். 32 எழுத்து வாக்கியங்களுக்கும் அர்த்தம் அழகாக வருவதாலே இதை டபுள் ஆச்சரியம் என்கிறோம். இதற்கும் மேலாக இந்த 32 எழுத்து வாக்கியம் ஒரு ஸ்லோகத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதன் அனாகிரமம் இன்னொரு ஸ்லோகமானால் அது ஆச்சரியத்திலும் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். ஏனென்றால் ஸ்லோகம் என்றால் எட்டாவது எழுத்துக்கு பின் பதம் பிரிந்தாக வேண்டும், ஆறாவது எழுத்து நீண்ட எழுத்தாக வேண்டும் என்று எத்தனையோ விதிகள் இருக்கின்றன. அதனால் இது ட்ரிபிள் ஆச்சரியம். இதற்கும் மேலாக அவ்விரண்டு ஸ்லோகங்களுமே பாதுகா தேவியின் துதியாக ஸ்தோத்திரமாக அமைந்தால் ஆச்சரியத்திலும் 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 ஆச்சரியம். நாலுபங்கு. இதற்கும் மேலாக இந்த அனாகிரம் என்பதில் வரும் வரிசை கிரமம் ஏதோ ஒரு பர்முடேஷனாக ஏதோ ஒரு ஆர்டரில் எழுத்தை அமைத்ததாக இல்லாமல் சதுரங்கத்து குதிரையின் கதியாய் இருக்க வேண்டும், இதில் நைட் கியூர் ப்ராப்ளமும் சால்வ் ஆக வேண்டும் என்று இன்னொரு நிபந்தனைக்கும் உட்பட்டால் அஞ்சு மடங்கு ஆச்சரியம். இதற்கும் மேலாக இதே மாதிரி இன்னும் பல சித்திர கவிதைகளை சேர்த்து சித்திர பத்ததி என்று பெரிதாக பண்ணி அத்தனை ஸ்லோகங்களையோடு கூட 1000 ஸ்லோகம் பண்ணி அதை அமைக்க முடிந்தால் அதில் 6 மடங்கு ஆச்சரியம். இவ்வளவு வேடிக்கைகளும் மிக குறைந்த காலத்தில் ஒரே ராத்திரியில் நடத்தி காட்டினால் அந்த விரைவாலே வேகத்தாலே ஆசு கவியாலே 7 மடங்கு ஆச்சரியம். இப்படி 7 மடங்கான அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய வேதாந்த தேசிகன்
சன்னத்தத்துடன் தன் போட்டியாளரையும் மெச்சினார் கொண்டாடினார் என்று நாம் அறியும் போது நமக்கு எட்டு மடங்கு ஆச்சரியம். இப்படி ஆச்சரியத்திலும் 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 ஆச்சரியத்தை விளைவிக்கும் ஸ்லோகங்களை நாம் இப்போது படிப்போம். இது முதல் ஸ்லோகம். இதை சதுரங்க துரங்க கதிப்படி மாற்றி அமைத்து இதே 32 எழுத்துகளின் வேறொரு வரிசையில் வரும் ஸ்லோகம் இரண்டும் அர்த்தமுள்ள ஸ்லோகங்கள், வேடிக்கையான சுவாரஸ்யமான பொருத்தமான அர்த்தமுள்ள ஸ்லோகங்கள். நிறைய பேர் வியாக்கியானங்களில் எழுதியிருக்கிறார்கள். நாமேயும் ஓரளவுக்கு அர்த்தத்தை இதற்கு முன்னேயே பார்த்து விட்டோம். இப்பொழுது ஒரு கேள்வி, சுவாமி தேசிகன் போல பரமை காந்திகள் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாட வேண்டுமா என்று. இது பற்றி வேதத்தின் கருத்து என்ன? ஓம் மேதனஞ்சமேவசமேத்விஷிச்சமே க்ரீடாச்சமே மோச்சமே. இதன் அர்த்தம், எனக்கு பணமும் எனக்கு ஆளுமையும் எனக்கு காந்தியும் எனக்கு விளையாட்டும் எனக்கு மகிழ்ச்சியும் என்பது. இந்த வேத வாக்கியத்திலிருந்து நமக்கு 4 நீதிகள் புரிகின்றன. ஒன்று, மனிதனுக்கு பணம் தேவைப்படுவது போல, அறிவு தேவைப்படுவது போல விளையாட்டும் அதனால் கிடைக்கும் இன்பமும் கூட யோக்கியமான தேவைகள்தான். 2, வேதத்தில் வேண்டும் அபிவிருத்தி நேரோவாக ஒருமுனைப்பட்டதன்று. மனிதனின் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட், சர்வதோமுகமான அபிவிருத்தியே வேதத்தின் குறிக்கோள். 3, வேத நெறியை பின்பற்றுபவர்கள் கூட சதுரங்க துரங்க பந்தம் முதலிய கிரீடைகளும் மோதங்களும் பண்ணுகிறார்கள். 4, இது தேசிகனுடைய அபிப்பிராயத்தின்படி முக்கியமான நீதி, விஷயம் பகவான் பற்றி இருந்தால், பகவத் பிரீத்திக்காக பண்ணின விளையாட்டானால், கிரீடைகளும் மோதங்களும் கூட பரமை காந்திகளுக்கும் வரவேற்கத்தக்கவையே. சுவாமி தேசிகன் வேறொரு இடத்தில் சாதிக்கிறார், புங்கே ஸ்வபோகமகிலம் பதிபோகசேஷம் என்று. இதற்கு 2 தாத்பரியங்கள். தான் அனுபவிக்கிற எல்லா போகங்களையும் இவன் பகவானுக்கு சமர்ப்பித்த சேஷமாகவே பண்ணி அனுபவிக்கிறான் என்பது 1. சாப்பிட்டாலும் பெருமாளுக்கு சமர்ப்பித்ததுதான் சாப்பிடுவான். பூ சூடினாலும் பெருமாளுக்கு சமர்ப்பித்து விட்டுதான் சூடிக்கொள்வான். தொடுத்த துழாய் மலர் சூடிக்களைந்தன சூடுமி தொண்டர்களோ. இப்போ இது 2வது தாத்பரியம். இதே ஸ்லோகத்துக்கு பகவானுக்கு நிவேதித்து சேஷமாக்கும் தகுதி பெற்ற எல்லா போகத்தையும் இவன் அனுபவிக்கலாம் என்பது. இந்த ரீதியிலே சதுரங்க துரங்க பந்த வேடிக்கை இன்பத்தை, இதுவும் ஒரு போகம், பாதுகா தேவிக்கு சமர்ப்பித்த பிறகு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று. மாடர்ன் மேத்தமெட்டிக்ஸ் என்கிற சப்ஜெக்ட் மிகவும் பரந்தது, வாஸ்டானது, எத்தனையோ கிளைகள் கொண்டது. அவற்றுள் ஒரு பிரான்ச் கிராஃப் தியரி என்பது. இது ஆயிலர் காலத்தில் தொடங்கிய கிளையாகும். ஆயிலரை கிராஃப் தியரியின் தந்தை என்று அழைப்பதுண்டு. நம்முடைய சதுரங்க துரங்க சமஸ்யை இருக்கிறதே, நைட் ஸ்டியூர் ப்ராப்ளம், இதை கிராஃப் தியரியில் ஒரு சமஸ்யையாக மாற்றி அமைக்கலாம்.
ஒவ்வொரு சதுரங்க கட்டமும் ஒரு வர்டெக்ஸ் என்று வைத்து 64 வர்டெக்ஸ் கொண்ட ஒரு கிராஃபை ஒரு வரிக்கு 8 புள்ளிகள் மூலம் 8 வரிகளில் வரைந்து கொள்ளவும். அதற்கு பிறகு அடுத்தடுத்த புள்ளிகளுக்கும் இடைவெளி தூரம் டிஸ்டன்ஸ் ஒரு யூனிட் இருக்கட்டும். அடுத்தடுத்த வரிகளுக்கும் இதே தூரம் இருக்கட்டும். எந்தெந்த வெர்டெக்ஸ்களை கோடால் சேர்க்க வேண்டும் என்றால் 2 வெர்டெக்ஸ்களின் தூரம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 என்று இருந்தால் அவற்றை ஒரு எட்ஜால் இணைக்கவும். இப்பொழுது ஒரு கனெக்டட் கிராஃப் கிடைக்கிறது, ஒரு பிக்சர். இதில் நாம் வேண்டுவது ஒரு ஹாமில்டோனியன் பாதை. ஹாமில்டோனியன் பாத் என்றால் என்ன? ஒரு வர்டெக்ஸில் தொடங்கி கிராஃபில் இருக்கும் எட்ஜுகள் மூலமாகவே பல வர்டெக்ஸுகளுக்கு பிரயாணம் பண்ணி எந்த வர்டெக்ஸுக்கும் திரும்பி வராமல் எல்லா வர்டெக்ஸுகளுக்கும் போகிற பாதைக்கு ஹாமில்டோனியன் பாதை என்று பெயர். ஹாமில்டன் என்று ஒரு கிரேட் மேத்தமெட்டிஷியன், அவரை பற்றி பிறகு ஒரு நாள் பார்ப்போம். இத்தகைய பாதை சில கிராஃபுகளில் இருக்கும், சில கிராஃபுகளில் இருக்காது. தற்போதைய சதுரங்க பலகை கிராஃபில் உண்டா இல்லையா என்பது சமஸ்யை. உண்டு என்று ஆய்லர் நிரூபித்தார் 18 நூற்றாண்டில். அதைத் தொடர்ந்து இன்றளவிலும் எத்தனையோ சம்பந்தப்பட்ட சமஸ்யைகள் தாக்கப்பட்டு வருகின்றன. பாரத தேசத்திலோ இந்த சதுரங்க சமஸ்யை ஆய்லருக்கு 1000 வருஷங்களுக்கு முன்னரே தீர்க்கப்பட்டிருந்தது. 9 நூற்றாண்டிலேயே அது இலக்கியத்துக்குள் புகுந்து மேலும் சுவாரஸ்யமான விளையாட்டுகளுக்கு வழிவகுத்து விட்டது. இப்பொழுது இன்றைய உபன்யாசத்தின் 3வது பாகத்துக்கு போகிறோம். செஸ் பலகை மூலமாக பெரிய பெரிய நம்பரை பேசின கதை ஒன்று. மிக பெரிய நம்பர்களை சின்னது போல சொல்லி ஏமாத்துகிற கதை. மிஸ்லீடு பண்ணுவது சிம்பிள் தான். கணக்கு தெரியாதவர்கள் கணித புலிகளிடம் மாட்டிக்கொண்டால் வம்புதான். இதெல்லாம் வரவிருக்கும் கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நீதிகள். பெரல்மேன் என்று ஒரு ரஷ்ய விஞ்ஞானி, பிசிக்ஸ்காரர், எழுத்தாளர். சரியாக 100 வருஷங்களுக்கு முன், அதாவது 1913 வருஷத்தில், மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ஃபன் என்ற தலைப்பில் ஒரு பாப்புலர் புக் எழுதி வெளியிட்டார். மிர் பப்ளிஷர்ஸ் மாஸ்கோ என்பவர் வெளியீட்டாளர்கள். அதற்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இப்பொழுது உண்டு. 100 வருஷங்களுக்கு முந்திய அந்த புஸ்தகத்தில் 100வது பக்கத்தில் முடியும்படியாக 100 வரிகளில் ஒரு கதை எழுதியிருக்கிறார். இந்த கதை உண்மையா தெரியாது. இந்த கதையில் எவ்வளவு தூரம் உண்மை எவ்வளவு தூரம் கற்பனை என்பது நமக்கு இப்போது முக்கியமில்லை. ஏனென்றால் பாரத தேசம் செஸ் விளையாட்டு, கணக்கில் பெரிய பெரிய நம்பர்கள் என்ற மூன்றும் பரஸ்பரம் நெருக்கமானவை என்பது உண்மைதான். அந்த உண்மையின் அடிப்படையில் சுவாரஸ்யமான கதைகளை கட்டிவிட்டால் அவற்றையும் நாம் வரவேற்கலாம். கதை ஆரம்பிக்கிறது. பாரத தேசத்தில் சதுரங்க விளையாட்டு செஸ் கேம் கண்டுபிடிக்கப்பட்ட புதிது. எப்பொழுதோ கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன். பை த பை, ஒரு சுவாரஸ்ய தகவல், பாரத தேசம் சதுரங்க விளையாட்டுக்கும் மேத்தமெட்டிக்ஸுக்கும் நீதி கதைகளுக்கும் சேர்த்து புகழ்பெற்றது என்று வில்லியம் ஜோன்ஸ் சொன்ன தகவலை இங்கே நினைவு கூற வேண்டும். ஒரு ராஜாவுக்கு செஸ் விளையாட்டு ரொம்ப பிடித்து விட்டது. தனக்கு இதை கற்றுக் கொடுத்தவனுக்கு தகுந்த சன்மானம் பண்ண விரும்பினான். ராஜாவுக்கு ஆசை இதை கற்றுக் கொடுத்த பிராமணனுக்கு நிறைய ரிவார்டு பண்ணணும் என்று.
அறிஞரே, உமக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேட்டான். அந்த அறிஞன் ரொம்ப கிளவர், கணக்கிலே வல்லவன், பெரிய பெரிய நம்பர்களை கையாளக்கூடியவன், அதன் மூலமாக ராஜாவை ஏமாற்றக்கூடிய சாதுரியம் கொண்டவன். அவன் கொஞ்சமாக கேட்பது போல இவ்வாறு பேசினான். மன்னா, இந்த சதுரங்க பலகையில் 8 வரிகளில் 64 கட்டங்கள் இருக்கோல்லையோ? முதல் கட்டத்துக்காக என்று எனக்கு ஒரே ஒரு கோதுமை தானியம் கொடுங்கள். இரண்டாவது கட்டத்துக்காக என்று இரு மடங்காக்கி, அதாவது 2 தானியம் கொடுங்கள். மூன்றாவது கட்டத்துக்காக அதை 2 பெருக்கி கொடுங்கள், அதாவது 4 தானியங்கள். இதே மாதிரி 64 கட்டம் வரை கொடுங்கள் என்று கேட்டார் அந்த பிராமணர். ராஜாவுக்கு அது ரொம்ப குறைவாகப்பட்டது. அவர் கேட்டார், முதல் கட்டத்தில் ஆரம்பிப்பதற்கு 1 மூட்டை கோதுமை வேண்டுமா, ஒரே 1 தானியமா என்று திரும்பி கேட்டார். பிராமணர் சொன்னார், 1 மூட்டையெல்லாம் வேண்டாம், 1 கோதுமையில் ஆரம்பித்தால் போதும் என்றார் அந்த கணக்கு அறிஞர். ராஜா உடனே ஒப்புக்கொண்டு விட்டார். ஏன்? மன்னா தருகின்ற வைத்திர மற்றவனும் என்னால் மேல். இது பெரிய திருமடலில் வாமனருக்கு பலி சக்கரவர்த்தி கூறிய பதில். அது பற்றி திருமங்கை ஆழ்வார் கூறுகிறார், மன்னா தருகென்று வாய்த்திப்ப மற்றவனும் என்னால் தப்பட்டதென்னலுமே. இவர் தானு கேட்கச்ச உடனே தோ தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். என்ன அது, என்ன கொஞ்சமா தானே கேட்கிறார் அப்படின்னு. ராஜா உடனே ஒப்புக்கொண்டு பணியாளை கூப்பிட்டு, சர்வெண்டாய், அவ்வாறே 1, 2, 4, 8 என்று 2 பெருக்கிக் கொண்டே கோதுமைகளை கணக்கறிஞருக்கு கொடுக்க கட்டளை போட்டு விட்டான். அந்த வேலைக்காரனும், செஸ்காரர் ஏன் இன்னும் நிறைய கேட்டிருக்க கூடாதோ என்று முணுமுணுத்துக் கொண்டே தன் வேலையை ஆரம்பித்தான். 1 கோதுமை கொடுத்தான், பிறகு 2 கோதுமைகள் கொடுத்தான், அப்புறம் 4 கோதுமைகள் கொடுத்தான். இவ்வாறாக மொத்தம் 64 கட்டம் வரையில் வரணும். 20வது கட்டத்துக்கு வரும்போது 1 முழு மூட்டை கோதுமை தர வேண்டியதாயிற்று. சரி, கிடங்கில் இருந்தது 1 முழு மூட்டையை வரவழைத்தான், 20வது கட்டத்துக்காக கொடுத்தான். பிறகு 21வது கட்டத்துக்காக 2 மூட்டைகள், அதன் பிறகு 4 மூட்டைகள். இப்படி போய்கொண்டே இருந்தால் 30வது கட்டத்துக்கு வரும்போது தானிய கிடங்கே காலியாகிவிட்டது. இன்னும் சதுரங்கத்தில் பாதிதான் ஆயிருக்கிறது, பாதி கூட இன்னும் முடியவில்லை. 31வதுக்கு வெளியூரிலிருந்து வரவழைத்து கொடுத்தான். அவனுக்கு இப்பொழுதுதான் உரைக்க ஆரம்பித்தது. உலகத்தின் மொத்த விளைச்சல் கோதுமையும் போதாது. இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த ராஜாவுக்கு முகத்தில் அசடு விழுந்தது. கணக்கறிஞனின் சாமர்த்தியத்தை ராஜா பாராட்டினான், தன் ஏமாற்றத்தை ஒப்புக்கொண்டான். கதை முடிந்துவிட்டது. நாம் அந்த கணக்கை போட்டு பார்த்தால் 2 power 64 என்கிற எண்ணிக்கை. எழுதுவதற்கு இப்பொழுது ஷார்ட் நோட்டேஷன் இருக்கிறது, அதனாலே நாம் கையாளக்கூடிய ஒரு பெரிய நம்பர் போல இருக்கிறது என்று தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அது ரொம்ப ரொம்ப பெருசு, 1,000,000,000,000 விட பெருசு. அத்தனை கோதுமையை வைப்பதற்கு பூமியில் இடமே போதாது என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். எத்தனையோ விஷயங்களில் கெட்டிக்காரன் இந்த ராஜா. பல பல கலைகளெல்லாம் தெரிஞ்சவன், கணக்கு கூட தெரிஞ்சவன் தான், இந்த விஷயத்தில் ஏமாந்து போய்விட்டான். சர்வ சர்வம் ந ஜானாதி சர்வஜ்ஞோ நாஸ்தி கஷ்டன என்று நளமகாராஜன் சொல்கிறானே மகாபாரதத்தில், அது இப்பொழுது சரியா போச்சு. எத்தனையோ சாஸ்திரங்களில் பாண்டித்யம் இருந்தாலும், எத்தனையோ வித்தைகளில் தேர்ச்சி இருந்தாலும்,
எவனுக்கும் எல்லாம் தெரியும் என்பது கிடையாது. ராஜாவும் கணக்குக்காரரிடம் ஏமாந்து போய்விட்டார். இந்த கதை ஒரு புஸ்தகத்தில் தான் என்பதில்லை. பெரல்மான் புஸ்தகத்தில் இருக்கிறது, கேமா புஸ்தகத்தில் வேறொரு மாதிரியாக இருக்கிறது. ராஜாவின் பெயரை கூட மாற்றி கொடுத்திருக்கிறார் அவர். இப்படி கதை இருக்கிறது. இதில் வக்தவியமான அம்சம் நிறைய இருந்தாலும் இத்துடன் நிறுத்திக் கொள்கிறோம். அடுத்த வாரத்து தலைப்பு பிராச்சீன சம்ஸ்கிருதத்தில் பைனாமியல் குணகங்கள், பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா என்பது. அதற்கடுத்த வாரத்து தலைப்பு பிராச்சீன பாரதத்தில் எண்ணிக்கை கலை, தி ஆர்ட் ஆஃப் கவுண்டிங் என்பது. மங்களம் மகனீயேப்யஹ மஹர்ஷிப்யோ மஹீதலே, மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனிஷா விருத்திகாமினே. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.